Sri Lanka's most powerful news brand. இடைக்கால அறிக்கை மாயைகளை கட்டுடைத்தல் எனும் துணிப்பொருளில் தமிழ் மக்கள் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. சிலர் தங்கள் கட்சிகள் பற்றியும் அதில் தமது எதிர்கால பங்கு பற்றியும் சதா சிந்தித்துக் கொண்டிருப்பதால் எங்களையும் கட்சி ஆர்வம் கொண்டவர்கள் என்று அடையாளப்படுத்தி நாமும் கட்சி ரீதியாக நலம் பெற பார்க்கின்றோம் என்று எமக்கு எதிராக சில நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார்கள். தேர்தல் காலத்தில் இவ்வாறான கூட்டங்களை நடத்தலாமா என்று கேட்கின்றார்கள். தேர்தல் காலத்தில் புதிய அரசியல் யாப்பு பற்றியோ அது சம்பந்தமான இடைக்கால அறிக்கை பற்றியோ ஐக்கிய நாடுகள் பிரேரணை பற்றியோ சட்ட பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் விரிவுரைகள் நடத்தலாகாது என்று தேர்தல் ஆணையாளர் விதிகள் விடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. எந்த தேர்தல் கட்சி பற்றியோ அவற்றின் கொள்கைகள் பற்றியோ செயற்பாடுகள் பற்றியோ விமர்சிப்பதற்காக நாங்கள் இங்கு கூடவில்லை. இவ்வாறான கூட்டங்களை தடுக்க நினைப்பது மக்கள் அறிவு பெறுவதை தடுப்பதாகவே கொள்ள வேண்டும். நாம் பிப்ரவரி மாதம் 10 திகதிய தேர்தலை முன்னிட்டு வாய்ப்பொத்தி கையடக்கி நிற்க வேண்டும் என்று நினைப்பது இரக்கமற்ற செயல். சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்க அம்பாசடரோடு பேசும்போது வருத்தப்பட்டார். நாங்கள் சிலதை இந்த நாட்டின் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்தோம். அது சம்பந்தமாக அவர்கள் இதுவரையில் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் எமக்கு கவலையை அளிக்கின்றது. அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு வரலாம் வராமல் போகலாம். அது தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கலாம், சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது தொடர்பாக பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்தால் அந்த அபிப்பிராயங்கள் பற்றி பேசப்படுவதை தேர்தல் காலத்தில் தேர்தல் துறை ஆணையத்தினுடைய விதிகளை பிழையாக விளங்கிக் கொண்டு பொருள் போடல் செய்து அந்த விவாதத்தை அரசியல் விவாதத்தை தமிழ் மக்கள் மத்தியில் நடத்த விடாமல் தடுப்பதற்கான முயற்சி என்பது அடிப்படையில் இது தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்கள் மக்கள். நாங்கள் கருத்துக்களை சொல்ல ஆனால் அரசியல் பேசாதீர்கள் என்ற விடயத்தை சொல்லுவதற்கு எந்த ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்கும் உறுப்பில்லை. அது தேர்தல்கள் ஆணைக்குழுவாக இருந்தார். ஆகவே குறித்த குழுமமோ ஒரு அரசியல் கட்சியோ தங்களுக்கு சார்பான நபர்கள் இந்த ஆணைக்குழுக்களில் இருந்தால் அவர்களை பாவித்து இப்படியான ஜனநாயக விவாதங்கள் நடப்பதை தடுக்க முயற்சிப்பது என்பது மீள தமிழர் மத்தியிலே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நீரோட்டமும் ஆழமான ஜனநாயக கலாச்சாரமும் வேறுன்றுவதில் அவர்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது என்பதனை சொல்லி வைக்கிறோம். மக்களுக்கு பல்வேறு விதமான பார்வைகளோடு செய்திகள் போகாமல் ஒற்றை பரிமாணத்தோடு செய்திகள் போக வேண்டும் என்று சிந்திக்கின்றார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய ஊடகங்களை கேள்விப்படுத்துகிறார்கள்.